சேலத்தில் அதிவேகத்தில் சென்று இரண்டு மின்சார கம்பங்களை அடித்து நொறுக்கி இழுத்துச் சென்ற தனியார் பேருந்து. இந்த விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ஈரோடு மாவட்டத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது சேலம் நெய்க்காரப்பட்டி அருகே உள்ள இளந்தோப்பு பேருந்து நிறுத்தம் பகுதிக்கு வந்து கொண்டிருந்தபோது அங்கு சாலையை இருசக்கர வாகனத்தில் தீபா என்ற பெண் அவரது நண்பருடன் கடக்க முயன்றுள்ளார். அப்போது அதிவேகத்தில் வந்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக பேருந்தை ஓட்டிய போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோவின் மீது மோதியது. மேலும் சாலையோரம் இருந்த இரண்டு மின்சார கம்பங்களை அடித்து நொறுக்கி தூக்கிச் சென்றது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த தீபா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட மூன்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தால் சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் மற்றும் வீடுகளின் மீது மின்சார கம்பிகள் விழுந்தது. இருப்பினும் மின்சார கம்பிகள் மீது பேருந்து மோதியதில் டிரான்ஸ்ஃபார்மரில் மின்பழுது ஏற்பட்டு உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநரை பிடித்து கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தனியார் பேருந்தை காவல் நிலையத்திற்கு பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதில் தனியார் பேருந்து அதிவேகத்தில் வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து 150 மீட்டர் தூரத்திற்கு வாகனம் நிற்காமல் இழுத்துச் சென்று விபத்தை ஏற்படுத்தியது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.